Hi friends, welcome to Preeti Paneer Vlog. நம்ம வீடியோவில் இன்றைக்கி மசாலா எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பரான ரெசிபி, குழந்தைகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியது. இவாங்க எப்படி செஞ்சங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீத்தி பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பெரிய பேக்கெட் மசாலா மேகி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக்கெட் உள்ளே இருக்கும். இது வந்து தாராளமாக ஒரு 5 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகலமாக இருந்தால் தான் நூல் செய்ய ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பாதி அளவுக்கு நான் கேப்சிகம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். என்ன இது பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இது கூடவே நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு காமிக்கிறேன். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வந்து நான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்தா, அதனால் க்ரீன் சில்லியெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நான் வந்து காரம் குழந்தைங்கள்லாம் சாப்பிடக்கூடியதுன்னு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கிட்டு இப்போ நான் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்தளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லா மசாலாலாம் வதங்கி பச்சை ஸ்மெல் போயிட்டு இது கூட வந்து 4 பேக்கெட் நூடுல்ஸுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கும்போது காமிக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நூடுல்ஸில் உள்ள மசாலா இருக்குது பார்த்தீங்களா, 4 பேக்கெட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 4 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 2வது பேக்கெட்டு, 3. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட், பீன்ஸ், கேபேஜ் இதெல்லாம் நீங்கள் நைஸாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கலாம். இது மசாலா நூடுல்ஸுங்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்க்கலை பாருங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா இதுவே பார்த்தீங்கன்னா நான் மல்லித்தலை கொஞ்சமாக, புதினா தலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போயே இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாசத்துக்காகண்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மீதி கொஞ்சத்தை லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்தோன்னா நூடுல்ஸை சேர்க்கலாம். நான் கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா மசாலாலாம் கொதிச்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் 4 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1:1 ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 4 பேக்கெட் நூடுல்ஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகணும். இப்போ ஒரு மூடி வச்சு நான் அதை மூடிடுறேன். இப்போ முட்டையை பொரிச்சிடலாம். உப்பத்தை வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு 3 முட்டை இதில் ஆட் பண்ணுறேன். 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
எங்கன்னா நம்மளுக்கு முட்டை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு, இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு நான் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து முடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடியில் உள்ள மசாலாலாம் இதில் சார்ந்து வரும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம். இப்போ மூடிட்டு காமிக்கிறேன். இடையில இடையில இந்த மாதிரி எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காமிக்கிறேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு நிமிஷம் எடுத்து முடியை எடுத்துகிட்டு கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விடுறதுல தான் இருக்குது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லையா மல்லித்தலை புதினா, இதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம முட்டை வந்து பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதையும் நான் இதை சேர்த்துக்கிறேன். எல்லா முட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூப்பரான நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு, மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு மசாலா நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரீத்தி பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணு. பாய்.